எனக்கே ஒருத்ததுல மத்தவங்க நாமே யோசிச்சு சரியா வேட்டை வேட்டையை யோசிச்சுக்கணும் சார். ஜனநேயர் பேசும்போது சொன்னாங்க ஒரு சில டைலாக்லாம் என்னால் பேச முடியாம இருந்தது, அந்த டைலாக்லாம் மாத்த சொன்னாங்க. அவ்வளோ வல்கரா டைலாக்லாம் கொடுத்தீங்கல்ல அவங்களுக்கு, எந்த டைலாக் அவங்க மாத்த சொன்னாங்க சார்? 3 வருஷம் முன்னாடி எடுத்த கதை இது, 3 வருஷம் 4 வருஷமா, அதனால ஞாபகம் இல்லை சார். என்ன டைலாக் கொடுக்கணும், என்ன டைலாக் கொடுக்கணும், நீங்க பேசணும்னு சார் ஆசைப்படுறாரு சார். நிஜமா ஞாபகம் இல்லை, பட் எனக்கு 2-3 லைன்ஸ் வந்து கொஞ்சம் மாத்த சொன்னதா ஞாபகம். ஸோ அவ்வளோதான், அதனாலதான் நான் ஃபீல் பண்ணேன் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டேனோ அப்படின்னு. மற்றபடி வேற எதுவும் இல்லை. நிறைய கேள்விகள் கேட்டுட்டே இருந்தேன், இது எப்படி இருக்கும், இது எப்படி போகும், அந்த மாதிரி ரொம்ப அவரை கேள்வி கேட்டுட்டே இருந்தேன். மேபி அதுதான் அவர் கொஞ்சம் இரிட்டேட் ஆயிருக்குமோ அப்படி சொல்லி நான் சொன்னேன். இதுல ஒரு கேள்வி கேட்டு அப்படிலாம் எதுவுமே தப்பாக இல்லை, கவலைப்படாதீங்க. சாரி கதை வந்து இது வரைக்கும் நான் பண்ணாத கதையா இருந்தது. அண்ட் ஆல்சோ ஒரு எண்ட்ல வந்து ஒரு நல்ல விஷயம் டெலிவர் ஆகுது, ஒரு நல்ல மெசேஜ் ப்ரீச்சியா இல்லாம சீன்ஸா கன்வே ஆகுது. ஸோ நான் வந்து ஒரே மாதிரி படங்கள் பண்ணாம சம்திங் ஒரு போல்ட் கேரக்டரா இருந்தது. ஸோ அதனால பண்ணணும்னு நினைச்சேன். கேள்விப்பட்டேன் சார், அப்பதான் எனக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்றதே தெரிய வந்தது. சோ அதுக்கப்புறம் கதை எடுக்கும் நேச்சுரலி அது வச்சா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு தோணுது சார். அதான் சார் சரவணன் ஓடிடி ப்ரொடியூசர் தான் சொல்லுவோம். ஓடிடி டாக்ஸ் போயிட்டு இருக்கு சார், ப்ராப்ளி வித்தின் வீக் ஒரு நல்ல இது நம்புகிறோம். சரவணன் சரவணன் திண்டுக்கல் சரவணன் கிட்ட போடுவோம் சார். வணக்கம் சார், கொஞ்ச நாளாக காணும் நீங்கள் சினிமா ஃபீல்டுலேயே. ஆமாம் சார், ரொம்ப நாள் வெயிட் பண்ணி நல்ல படமாக தான் பண்ணியிருக்கீங்க. ஆனாலும் வெயிட்டான கேரக்டர். ஆனால் உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க? நம்ம வீட்டில் என்ன சார், என் வீட்டில் கனவும் கற்பனை தான் சார், யார் இல்லை சார். இன்னும் ஒரு கூட கல்யாணம் பண்ணல சார். அதான் கேரக்டர் பண்ணும்போது பார்த்தேன் நம்மளும் வந்ததே. கொஞ்ச நேரத்துல என்ன கேள்வி கேக்குறாரு கோவம், செகண்ட் கதை ரெண்டு கதையும் எடுக்கலன்ற கோவமா இல்ல எடுன்ற கோவமா? இல்ல எடுன்ற ஆதங்கம், ஏன்னா அந்த ரெண்டு கதை ரொம்ப நல்லா இருக்கும், அது வேற லெவல இருக்கும். நான் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், விக்னேஷ் கார்த்திக் பத்தி. வீணால விஜயகாந்த் சார் மாதிரி வெற்றி தான், விஜய் சார் மாதிரி விக்னேஷ் கார்த்திக். ஸோ அவர் மேல வச்சுக்கிற நம்பிக்கை தான், அது வேற லெவல இருக்கும், வெயிட் பண்ணுங்க. அமர் அமர் அப்படின்னு ஐயோதான் தெரியாமதான் பண்ணிடுச்சுன்னா அடிச்சிருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. பட் எல்லாரும் இருக்கும்போது நமக்கும் தெரியல இவ்வளவுதான் நடக்கும் அப்படின்னு, அவ்வளவுதான் நடந்தது. எவ்வளவு அந்த மாதிரி ஃப்ரெண்டு அந்த மாதிரி ஃப்ரெண்டு இல்லை, அந்த மாதிரி ஒரு அண்ணன் இல்லை. தேங்க்ஸ் டைரக்டர் சார். அது மாதிரி தமிழ் சினிமாவில் எவ்வளவோ பெண் உரிமை கதைகள் வந்திருக்குது, ஆனால் இந்த படத்தில் இந்த படத்தில் நீங்கள் பண்ணியிருக்கிற பெண் உரிமை உண்மையாகவே ஆமாம்ல அப்படின்னு தோண வச்சுது. அதுவும் ஒரு இந்த படத்தோட வெற்றிக்கு மெயின் காரணம். அவன் நம்ம அதாவது நான் ரிவியூவில் கூட சொல்லியிருப்பேன், கொஞ்சம் நமக்கு ஆண் புத்தி ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் நமக்கே தோணுது அப்படிங்கிற அதை எப்படி அதை கரெக்டாக பதமாக என்ன மாதிரி ஆள் கூட ஒத்துக்கிற மாதிரி எடுத்துருந்தீங்க இல்லையா? அது வந்து உண்மையாக நீங்கள் அந்த மாதிரி கேரக்டர் யாராவது சந்திச்சிருக்கீங்களா இல்லை கற்பனையா? இல்லை சார், எல்லாருமே நானும் வளர்ந்த பீரியடில் ஸ்டார்டிங்கில் அப்படிதான் இருந்திருப்பேன்ல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் புரிதல் வந்து இல்லை இது தப்பு இது சரி அப்படின்னு தோணி அங்கிருந்து மாறுறது தான் சார். ஸோ செல்ஃப் ரியலைசேஷன் தான் சார். அந்த பாட்டு அதான் அந்த காண்டமிஷன் சீன்ஸு
அதுக்கு தக்காளி சட்னின்னு ஏன் தோணுச்சு? உனக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்த தக்காளி சட்னியா? அந்த ஐடியா தான் சார். கே பாலச்சந்தர் சார் 40 வருஷத்துக்கு முன்னாடி இதை விட போல்டான படங்கள் எல்லாம் பண்ணிட்டாரு. சோ அந்த அளவுக்கு போல்டான் தெரியல. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ ஏதோ நம்ம ஓரளவு இந்த படத்துல ஒரு சீன்ஸ் வந்து அம்மாவே காட்டிருப்பீங்க, லாட்ஜ்ல காட்டுற மாதிரி, அது பெரிய விஷயம். அந்த சீக்வன்ஸே வந்து தாங்க முடியல. அது அது அப்புறம் கட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வேற மாதிரியான இது காமிப்பீங்க. ஸோ அந்த சீன் எடுக்கும் போதே பயங்கர இதுவாக இருந்திருக்குமே, ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்குமே, இது என்ன பேசுவாங்களோ அப்படின்ற மாதிரி. எனக்கு அந்த ரோட்ல நடந்த அந்த காமெடி போர்ஷன் இருக்குல்ல சார், அது மட்டும் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது. இது வந்து கொஞ்சம் அப்படி போனாலுமே ரொம்ப என்னடா இதுன்ற ஒரு ஃபீல் வந்துருமோன்ற ஒரு பயம் இருந்தது. ஆனால் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது, சரி பரவாயில்ல எனக்கு பிடிச்சிருந்தது, எழுதும் போது ரொம்ப பிடிச்சிருந்தது, பரவாயில்ல அப்படின்னு இருக்கேன். ஆனால் ஒருத்தர் கூட அதை ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லலை. தியேட்டரில் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் அந்த சீனுக்கு இருக்கு. ஸோ ப்ளூ சார் நீங்க முதல் சுபாஷ் சாரி முதல் ஸ்டோரி உங்ககிட்ட சொல்லும் போது கதாபாத்திரத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படி இருந்தது உங்களோட கதாபாத்திரம்? ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ஸ்கிரிப்டாக தான் கொடுத்தாரு, படித்தேன். படிச்சுட்டு என்னன்னா பயங்கரமாக இருக்கு. ஏன்னா அது இப்போ எடுத்ததை விட அது அதோட வருஷன் ரொம்ப பெரிய வருஷன் அது. அது வந்து படித்தேன்னா கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. அதுக்கப்புறம் கேரக்டராக யோசிச்சதுக்கப்புறம் சரி பண்ணலான்னு ஒரு தலைவர் அவங்க பார்க்கலாம் சார். ஆமாம் சார். என்ன யோசிக்கவே இல்லை, வெறும் விட்ட ரெண்டு கதை, அது போக ரெண்டு கதை, அப்படிதான் இருக்கு. இந்த கனெக்டிங் பாயிண்ட் என்னன்னா, ஆக்சுவலி இந்த படம் முதல்ல பண்ணும்போது தனித்தனியா 4 கதையா தான் இருந்தது. சிலுக்கரப்பட்டி மாதிரி தான் இருந்தது, சிலுக்கரப்பட்டி மாதிரி லவ் ஸ்டோரிஸ் மாதிரி தனி 4 கதைகளா தான் இருந்தது. ரிலீஸ்க்கு ஒரு 40 நாள் முன்னாடிதான் அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் கிட்ட சொல்ற அந்த கதையை எழுதி கனெக்டிங் பாயிண்டை வச்சு இன்டர்வல்ல வச்சு அது 40 நாள் முன்னாடி எழுதி அங்கிருந்து ஒரு வாரத்துல ஷூட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் முடிச்சு டப்பு டப்புன்னு ரிலீஸ் பண்ணதான். அது லாஸ்ட் மினிட் ஐடியா தான். இது நல்ல ஐடியாவா இருக்கு சார், மேபி இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஆமா இந்த கோயின்சிடன்ஸ் நானும் யோசிக்கல, அது எதுக்கு இனிமேல் தான் சார் யோசிக்கணும். அதே மாதிரி டைரக்டர் சார், 3-4 ப்ரொடியூசர் இருக்காங்க, உங்களை நடிக்க வைக்கணும்னா நீங்க ஒரு 10 லட்சம் நீங்க ஒரு 20 லட்சம் அப்படி தனியாக போட்டுடலாமே மீட்டர். நோக்கம் அவரை மட்டும் நடிக்க வச்சிருந்தீங்கல்ல, அதுக்காக கேட்கிறேன். அதுக்கிட்ட ஒரே ஒரு க்வெஸ்சன், இந்த படத்துல லாஸ்டா அந்த லட்சுமி கேரக்டர், அந்த கலையரசன், அந்த கேரக்டர்ல மீடியாக்கள் அதாவது டிவி மீடியாவை டேரிங்கா இன்னொரு கேள்வி அதாவது இந்த படம் நீங்கள் இப்போ தவிக்கிறீங்கள இந்த செகண்ட் வீக்கு புஷ் பண்ண வேண்டியிருக்குது, படம் நல்லா இருக்குன்னு பார்க்க போய் இப்போ தான் மக்கள் வர்றாங்கன்ட்டு, இந்த படத்துக்கு ப்ரொமோஷன் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால், இன்னும் கொஞ்சம் முத வாரமே ரீச் இன்னும் பெரிய லெவலில் இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் தெரிஞ்ச ஸ்டார்ஸ் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஃபீல் எங்கேயாவது உங்களுக்கு ஏற்பட்டுதா? ஏன்னா இப்போ ஒரு இப்போ ஜீவி பிரகாஷ் கல்லூர் பார்த்தீங்கன்னா முத நாளே கொஞ்சம் அவருக்கு ஒரு வேல்யூ இருக்கிறதுனால உங்களுக்குமே அந்த அடியில் அது ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த படத்துக்கு இப்போதான் கூட்டம் வருது, ஆனால் உங்களுக்கு தியேட்டர் கிடைக்க மாட்டேங்குது, வருத்தப்பட்டீங்க. இந்த ப்ரொமோஷன் சைடு இன்றைக்கி வந்து ஒரு 2 டெய்லியில் விளம்பரம் கொடுத்துட்டு 2 டிவியில் விளம்பரம் கொடுத்தா பத்தாது, அது கொஞ்சம் வீக்காக இருக்குதோன்னு எனக்கு தோணுச்சு, அதை பற்றியும் சொல்லுங்க. ஓகே, முதல் கேள்வி மீடியாவில் இருந்து யாரும் என்கிட்ட பேசல, நான் ஃபுல் மீடியாவையெல்லாம் எதுவும் தப்பாக சொல்லுவேன் சார். அதில் அந்த மாதிரி ஷோ அதுவும் அந்த மாதிரி ஷோவில் குழந்தைங்களை இப்படி யூஸ் பண்ணுறது மட்டும்தான் தப்புன்னு சொல்லியிருக்கேன். அவங்க தப்பா யூஸ் பண்றாங்கன்றத நான் சரியா சொல்லியிருக்கேன். என்கிட்ட யாரும் பேசல சார். ப்ரொமோஷன் வந்து தெரியல சார், நல்லாதான் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அதாவது சின்ன படம், சின்ன ப்ரொடியூசர், அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை கரெக்டா, பெரிய ப்ரொடக்ஷன் தான் அது டோட்டலா வேற, சின்ன படம் சின்ன ப்ரொடக்ஷன் அவங்க ஏத்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆடியன்ஸ் வந்து நீங்க அடியே கம்பேர் பண்ணி சொன்னீங்க,
இந்த வாரம் வெள்ளிக்கிழமே ஹோஸ்ட்ஃபுல் ஆயிடுச்சு எல்லா ஷோவுமே. வெள்ளிக்கிழமே சாட்டர்டே ஷோ ஹோஸ்ட்ஃபுல் ஆயிடுச்சு, இப்பவே சண்டே ஷோ ஹோஸ்ட்ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ அந்த வகையில பயங்கர ஹாப்பி தான். நான் ஆதங்கமா என்ன சொல்றேன் அப்படின்னா, ஹவுஸ்ஃபுல் எல்லா ஷோவும், நாளைக்கு ஷோ இன்னைக்கே ஹவுஸ்ஃபுல் ஆகுது, ஆனா ஷோஸ் கம்மியா இருக்கு. ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு தியேட்டர்ல ஷோஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ லூக்ஸ்ல 3 மணி ஷோ இருக்கு, அதுக்கப்புறம் ஈவினிங் ஷோ நைட் ஷோ இல்ல. அந்த தியேட்டர்ல பாக்கணும், அந்த ஏரியால பாக்கணும்னு நினைக்கிறவனுக்கு வேற ஷோ அவன் அங்கிருந்து இங்க ஆம்பா மாலுக்கு வரணும். இல்லைன்னா நைட் ஷோ மெரினா மால்ல இருக்கு, கோயம் மால் மெரினா மாலுக்கு போகணும், வேற எங்கே. அதான் ரொம்ப கம்மியான ஷோஸ் இருக்கு. அதான் தியேட்டர் சைட்லயும் டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லயும் ஷோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சின்ன படங்கள் சர்வைவ் ஆகும். இது எல்லா சின்ன படம் சார்பாக தான் நான் சொல்றேன். படம் நல்லா இல்லைன்ற பட்சத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் நல்லா பாக்குறதுக்கு வேர் ஆஃப் மவுத் நல்லா இருக்கு, மக்கள் வந்து பாக்குறாங்க, எல்லாமே ஹவுஸ்ஃபுல் ஆகும் போது ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்றதா ரெக்வஸ்ட் சொல்றேன் சார். சொல்லுங்க சார். சார் இண்டஸ்ட்ரியில இருந்து இன்னும் எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியல. ஸோ அதனால மஞ்சள் வாய்ஸ் கமல் சார் பார்த்து யாராவது அந்த மாதிரி சொல்ற மாதிரி ஏதாவது பார்த்து சொன்னாங்கன்னா சந்தோஷமா இருக்கும். பாலாசக்தி சார் பார்த்தாரு சார், பார்த்துட்டு அவரு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வீடியோ கொடுத்துருந்தாரு. டைரக்டர் சீமன் ஷோல பேரரசு சார் அப்ரிஷியேட் பண்ணாரு, அயோத்தி டைரக்டர் வந்திருந்தாரு. இந்த மாதிரி நிறைய பேர், ஆனா தனியா அவங்களா பார்த்துட்டு என் அக்கா வந்து இன்னும் வரல சார், அதான் பார்த்தாங்களான்னே தெரியல. ஸோ மேபி அவங்களுக்கு இந்த ட்ரெய்லர்னால ஒரு ஹெசிடேஷன் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அப்படி கிடையாது, அதான் இது முழுக்க முழுக்க குடும்பங்கள் பார்க்க வேண்டிய குடும்பங்கள்லாம் குழந்தைகள் அல்லாது குடும்பங்கள் பார்க்க வேண்டிய படம். ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு அதை புஷ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும். அவர் உங்ககிட்ட தக்காளி சட்னி ஸ்டோரி சொல்லும் போது ஓப்பன் வச்சுலேயே தான் வைக்க போறேன் அப்படின்னு சொன்னாரா? இல்லை அது ஸ்கிரிப்ட்ல இருந்துச்சு. இதுதான் வந்து அவனோட கேரக்டர், அவன் அவன் என்ன பண்ண போறான்றத முன்னாடி ஒரு கிம்சா வச்சிருந்தாரு. ரெஃபரன்ஸ் ஒரு முறை நன்றி.